So good evening students, if we have the example 8.8, we want to find the geometrical mean first. Compared to the previous year, the overset expenses went up by 32%, and in the next year it is increased by 40%, and in the next year it is increased by 50% in the following year. Now we want to find, or that means we want to calculate average rate of increase in overhead expenses over the 3 years. Average rate of increase appadina nama ipo kandupidi geometrical mean kandupidichu 100 vandu minus paranum. So the formula for this is average rate of increase equal to geometrical mean minus 100. So first of all we want to find geometrical mean. So as we said earlier, average rate of increase na adanudaya formula vandu geometrical mean kandupidichu adilinda 100 vandu nama minus pananum. So in the question la enna koduthirukku 32% 14 increase aagudhu, then 40% vandu again 50 appdin solli increase aagudhu. Then x value vandu in the question la nama koduthirukku 132 140 150 tabular cards la irukku. இதுக்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லாகஸ் வந்து கண்டுபிடிக்கணும். நான் க்வெஸ்சன் திரும்ப பார்த்துக்கிறேன். ஸோ நவ் இட் இஸ் இப்போ இந்த 132 இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஃபிக்ஸடாக நம்ம அந்த பர்சன்டேஜ் வேல்யூ வந்து 100, இந்த 100 இந்த 32 ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிகினிங்கில் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன வரும், 140. ஏன்னா பொதுவாக வந்து நம்ம 100% 40% இஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கிறப்போ 140. 50% இன்க்ரீஸ் ஆகுது, ஃபிக்ஸடாக 100. 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ 100 + 50 = 150 ருபீஸ். இப்போ வந்து ஒரு ப்ரெசண்ட்டில் 100 ருபீஸ் இருக்கிற காஸ்ட் இருக்கிற ஒரு திங்ஸு 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ சொல்லுவோம், 150 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வந்து நம்ம லாகரித்மிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே எப்போவுமே எக்ஸுக்கு தான் நம்ம லாக் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இதனுடைய கேரக்டரிஸ்டிக் இங்கே என்ன இருக்கும், 2 வரும், ஏன்னா 3 டிஜிட் இருக்கா. அப்போது 3 - 1 அப்படிங்கிறப்போ 2, இங்கேயும் 3 டிஜிட்டு. ஸோ 3 - 1 = 2, 3 டிஜிட்டு, 3 - 1 = 2. ஸோ யூ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், இங்கே 32% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸடாக 100, அந்த 100 32% இன்க்ரீஸ் அப்படிங்கிறப்போ 132 அப்படின்னு சொல்லி எடுத்து. தென் யூஸ்வலி வி ஆர் ஃபைண்டிங் த லாகரித்மிக் வேல்யூ. எப்படி பார்ப்போம், 13க்கு நேராக, தென் இந்த இடத்துல 2க்கு நேராக பார்க்கணும். இது வரைக்கும் சோஃபார் நம்ம 0க்கு நேராக தான் பார்த்தோம், ஏன்னா 2 டிஜிட் தான் இருந்தது. இதில் வந்து 3 டிஜிட் இருக்கிறதுனால இங்கே 13க்கு நேராக 2க்கு நேராக பார்த்தீங்கன்னா வி ஆர் கெட்டிங் 1206. அது வேணும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது 140னா இங்கே வந்து நம்ம 0க்கு நேராக தான் போடுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து 140ங்கிறப்ப இந்த 4 இருக்கா, இதனுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இங்கே 14 நேரம் இந்த 0க்கு நேரம் நம்ம வந்து பார்க்கணும். இங்கே 2 வர்றப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இங்கே 13, இந்த 2க்கு நேரம் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து 14 - 0 அப்படிங்கிறப்போ இந்த 14க்கு நேரம் நம்ம, சாரி 0க்கு நேரம் பார்க்கணும். 15 எழுதி இந்த இடத்துல 15க்கு நேரம் நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம பார்க்கணும். Then after finding all these values, you add it. So sigma log x equal to 6.4428. And geometric mean formula enna anti-log. Inge veru log x da, ena frequency illa. So no frequency at all. Grouped data kadaiyadu. Appo inge vandu xo aladhu fo edhume namakku illa. Appo idanude summation eluditu dividing by number of observation evlo 3. Inge ethan irukku matha 1 2 3. Inge pathiya small n use pannirukom. கேபிட்டல் என்ங்கிறது வென் வி ஆர் யூஸிங் கேபிட்டல் என், இதுக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரீக்குவன்சி எல்லாம் வரும் இல்லையா, அப்போ தான் நம்ம வந்து கேபிட்டல் என் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிவைட் இட் அண்ட் ஃபைண்ட் த ஆன்டிலாக். ஆன்டிலாக் பார்க்குறப்ப கேர்ஃபுல்லாக இந்த 4 டிஜிட்டை தான் நீ பார்ப்பேன். இங்கே 14க்கு நேரம், இங்கே 7க்கு நேரம், மீன் டிஃப்ரென்ஸில் 6 நேரம் பார்த்து ஆட் பண்ணிவிட்டு, இங்கே 2னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், 1 + 1. அப்போது நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து 3 டிஜிட்ஸ் அல்லி யூ கீப் த பாயிண்ட். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 145. பட் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஆவரேஜ் ரேட் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டுபிடிச்சது ஜிஎம் ஜாமெட்ரிக்கல் மீன் கண்டுபிடிச்சோம், பெருக்கு சராசரி கண்டுபிடிச்சோம். ஸோ ஆவரேஜ் ரேட் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து ஆவரேஜாக 40.5% எவ்ரி இயர் இன்க்ரீஸிங் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. தேங்க்யூ.